தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியாத்தம் சிந்தை மேவிய தாயுமானவனெனும் சிறகிரி பெருமானே. அபயம், அபயம் என்றால் பயமின்மை. இந்த தலைப்பில் நிறைய விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். பயமற்ற தன்மை நாம் பெற்றிருக்க வேண்டும். அபயம் வை பிராப்தோசி ஜனகக. ஜனகருக்கு யாஜ்ஞவல்கியர் ஆத்ம தத்துவ ஞானத்தை உபதேசம் செய்த பிறகு, ஜனகனே நீ இப்பொழுது அபயத்தை அடைந்து விட்டாய். அங்கே அபயம் சொல்லி சொன்னால் மோட்சம் சொல்லி ஒரு அர்த்தத்தில் சொல்லியிருக்கார். நீ மோட்சத்தை அடைந்து விட்டாய், ஏனென்றால் எல்லா விதமான பயத்தையும் போக்கக்கூடிய ஆத்ம ஞானத்தை நீ பெற்று விட்டாய். நான் ஆத்மா, அழிவில்லாதவன், மாறாதவன், மறையாதவன், இரவாதவன், பிறவாதவன், எல்லாமாக நானே இருக்கிறேன் என்னும்பொழுது உனக்கு பயத்துக்கு வேறு விஷயம் இல்லை. ஆகையினால நீ அபயத்தை அடைந்து விட்டா என்று ரொம்ப உயர்ந்த நிலையில், மோட்ச நிலையிலும் யாஜ்ஞவல்கியர் ஜனக மகாராஜாவுக்கு செய்த உபதேசத்தினுடைய நிறைவு அது. இங்கே நாம் பார்ப்பது இயல்பாக நம்முடைய லௌகீக வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சில விதமான வகையில் வரக்கூடிய சில விதமான பயங்கள், அதை பற்றி நாம் பார்த்தோம். பர்த்ருஹரி அவருடைய ஸ்லோகத்தை சொன்ன பயமெல்லாம் பார்த்தோம். அடுத்து இந்த பயத்தை போக்குறதுக்கு அவர் கொடுக்குற சொல்யூஷன் என்ன சொல்லி சொன்னால், வைராக்கியம் ஏவ அபயம் சொல்லி சொன்னார். வைராக்கியம் சொல்லி சொன்னால் விராகசிய பாவம், எல்லாம் இருந்தாலும் கூட அவைகளுடைய வரையறையை புரிந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்ட மனப்பக்குவம். இப்போ நமக்கு சுகர் வந்துடுது, அதுக்காக எந்த கடையிலும் சுகர் மிட்டாயை தயாரிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? இருக்கு, நம்ம எதிர்க்க இருக்கு, சாப்பிட்றாங்க, சந்தோஷம், நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப சந்தோஷம், எனக்கு வேண்டாம், எனக்கு போதும், அதுதான். அதை புரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அது. நிறைய சாப்பிட்டாச்சு, நிறைய பார்த்தாச்சு, நிறைய கண்டாச்சு, சரி அதெல்லாம் போதும், அடுத்து என்ன ஸ்டேஜோ அந்த ஸ்டேஜில் நாம் இருக்கிறோம். ஆகினால வெறுப்பு அப்படி இல்லை, அது ஒரு விதமான மனதில் வர வேண்டிய போக்கு. எவ்வளவு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம், நல்லது, எனக்கு போதும், எப்போதுமே அப்படி சொல்லி சொல்கிற ஒரு மனநிலை வைராக்கியம். ஆக வைராக்கியம் தான் நமக்கு எல்லா விதமான பயத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் சொல்லி சொன்னார். அடுத்து நிறைவாக நாம் பார்த்தோம், ஒருத்தர் சொல்கிற லட்சணமாக பார்த்தது, உண்மையில் உண்மையான துக்கத்தை அனுபவிக்காமலேயே கற்பனையாக அது வந்துவிடுமோ என்ற பயம். இந்த பயம் முக்கியமாக எதிர்காலத்தை குறித்ததாக இருக்கும் சொல்லி பார்ப்போம். பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கோம், லாஸ் ஆகிட்டா என்ன பண்ணுறது? லாஸ் ஆகியிருக்காது, ஆகிட்டா என்ன பண்ணுறது? ஒருத்தர் நல்லா பழகிட்டு இருப்பார், இவர் நல்லா பழகிறார், மாறிட்டா என்ன பண்ணுறது? பழகாவிட்டா என்ன பண்ணுறது? இப்படி இருப்பதை விட்டு விட்டு, ப்ரெசண்ட்டை விட்டு விட்டு, எதிர்காலத்தில் அது கிடைக்காவிட்டால் போய்விடுமோ? பெரியவங்களும் சொல்லுவாங்க, இருப்பதை விட்டு பறக்கிறது எதுக்கு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்படி ஒன்று சொல்லுவாங்க. கஷ்டம் வந்துவிடுமோ என்ற கற்பனை, அந்த கற்பனையால் வருகின்ற துக்க பயம், கற்பனையில் வந்த பயம், கற்பனை செய்து செய்து பயந்து கொண்டுள்ளோம். சில பேர் இருக்கிறாங்க கற்பனையிலே, கடைசியில் மீதி என்ன நமக்கு மிச்சம் வாழ்க்கையில்? பயத்தினால் வந்த துக்கம், இது இல்லாமல் இருப்பது அபயம். இதுதான் நம்ம நிறைவாக பார்த்த கருத்தினுடைய விஷயம். அடுத்து மூன்றாவதாக ஒருவர் சொல்லுகின்ற லட்சணம், சாஸ்திரமானது நமக்கு விதவிதமான உண்மைகளை, பேருண்மைகளை நமக்கு உபதேசிக்கின்றது.
அந்த சாஸ்திரங்களை கேட்ட பிறகு நமக்கு கேட்ட விஷயத்திலே ஒரு பயம் வந்துடும். ஏன் எப்படி சாஸ்திரம் சொல்கிறத நம்பி அதன்படியே வாழ்ந்தால் எனக்கு ஏதாவது கேடு வந்துடுமோ? சாஸ்திரம் சொல்கிற கருத்தில் நமக்கு நம்பிக்கை வராமல் போய்விடுவது, அது ஒரு பயமா? அதனால் தாங்க சாமி நாங்கள்லாம் அதெல்லாம் கேட்கறது வரதே இல்லைன்னு சொல்லக்கூடாது. படித்தா தானே இந்த ப்ராப்ளம்லாம், அதனால் படிக்கிறதே இல்லை. இந்த பயம் இல்லாதது அபயம் சொல்லி சொல்கிறார். சாஸ்திர உபதிஷ்டே அர்த்தே. அது என்ன பயம் வருமா? சாஸ்திரம் சொல்கிறது உண்மையை பேசு, வாய்மையே வெல்லும். ஒருத்தர் சொன்னார், இந்த உலகத்திலே பெரிய பொய் என்னென்னா வாய்மையே வெல்லும் தான்ட்டார். அப்படி நம்ம மனதில் ஒரு விதமான அர்த்தத்தை புரிஞ்சு வச்சுருக்கோம், வாய்மையே வெல்லும், வாய்மைத்தான் வெல்லும், அது சந்தேகம் இல்லை. சத்தியமேவ ஜெயத்தே, இது நம்ம உபநிஷத்தினுடைய வாக்கியம், அதுதான் நம்முடைய அரசாங்கத்தினுடைய எம்பளத்தில் போட்டிருக்கோம். அதையே கூட எடுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு இப்போலாம் சில பேர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த வாய்மையே வெல்லுன்னு போட்டிருக்கேன். அந்த கோபுரம் வந்து இந்துக்களுடைய கோயிலுகள் குறிக்கிறது தான். இந்த நாடு யாருடைய நாடு? நம்முடைய மூதாதையர், நம்ம நாடு, நம்முடைய சொந்த தேசம் இது. இதில் பின் நம்முடைய சின்னங்கள் இல்லாத அழிக்கணும்னு நினச்சா என்ன சொல்கிறது? ஆக உண்மையை பேசி கொண்டிருந்தால் நாம் எப்படி வாழறது சுவாமி? நாம் வாழணும்னா சில இடத்துல சாஸ்திரம் கூறுறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கண்டுக்காமல் இருந்துடணும். அப்படி சாஸ்திரத்தை பின்பற்றுவதால் வருகின்ற பயம். தர்மசாஸ்திரத்தை நம்ம நம்பணும், ஆனால் அதன்படி நம்பி வாழ்ந்தால் எனக்கு கேடு வந்து விடுமோ, ஏமாந்து விடுவேனோ, மற்றவருடன் சேர்ந்தோ அல்லது அவர்களுடைய போட்டி போட்டு நான் மேலே வர முடியாமல் போய்விடுமோ? மேலும் ஒரு கருத்து, சாஸ்திரம் வந்து இது வந்து சாதாரண கருத்து. இப்போ நாம் சொல்ல போகிறது பாருங்கள், சாஸ்திரம் சொல்கிறது ஏகாகித்வம், தனிமையிலிருந்து சில சாதனங்களை நீ பழக வேண்டும் சொல்லி சொல்கிறது. அப்படி தனிமையில் இருப்பதற்கு ஒரு பயம். தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்னமிது சுவாமி நீ அறியாததோ, தாய்மணரும் கேட்குறார். பக்குவம் வராமல் அதான் தனித்திரு சொன்னார் பாருங்க வள்ளல் பெருமாள். அது தனித்திருந்து சில சாதனங்களை செய்யணும். தவத்துக்கு ஒருவர் சொன்னார், தமிழுக்கு இருவர் சொல்லி சொன்னார். தவத்துக்கு ஒருவர் தான், ஒருத்தர் இருந்தால் தான் தவம் பண்ண முடியும். ஒருத்தர் இருந்தாலும் அது தவம் தான். ஒருத்தர் சொன்னார் ரிஷிகேஷுக்கு போய் தவம் பண்ண போகிறேன்னு. தயானந்த சுவாமி சொன்னார் ரிஷிகேஷுக்கு போய் தவம் பண்ண வேண்டாம், அங்கே போய் இருக்கிறதே தவம் தான். தமிழுக்கு இருவர், தொல்காப்பியர் அகத்தியர், ஜகத்துக்கு மூவர் பிரம்மா விஷ்ணு சிவன். நாலாவது சொல்கிறதா ரொம்ப தமாஷு, தமாஷு இல்லை உண்மை. சவத்துக்கு நால்வரோடி தங்கமே ஜகத்தினில் வழக்கம் அப்படின்னு சொன்னார். இப்போ நால்வரெலாம் இல்லை, வண்டி தான். அந்த வண்டியிலையும் இந்த மதுரை மாவட்டம் பார்த்தப்பா என்ன விதவிதமாக அலங்காரம்லாம் செய்து அவ்வளோ சந்தோஷம் போல் இருக்கு அவர் அனுப்பி வைக்கிறது. இந்த இடத்துல வேறு பாட்டு ஒன்று வந்துடும் காலையில், அந்த பாட்டு செட்டாக வச்சுருப்பாங்க போல இருக்கு காலையில் அத்தனை நேரத்தில். இங்கே வந்து அந்த பாட்டெலாம் காதில் கேட்டேன், எல்லாம் அப்படியே ஒரு இதில் போட்டு வச்சுருப்பாங்க போல இருக்கு. ஆமாம், நல்லா இருக்கு. அதனால தனிமையிலிருந்து தவம் செய்வது, தனிமையிலிருந்து சாதனங்கள் செய்வதுக்கு பயம். அப்புறம் அபரிக்கிரகம் சொல்லி சொல்கிறது, தேவையான பொருள்களோடு மட்டும் வாழுதல், எளிமையான வாழ்க்கை. எனக்கு அப்படி முடியுமா? எனக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்குது. சாஸ்திரம் வேறு இப்படி சொல்லிட்டு இருந்து எப்படி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்காமல் இருக்கிறது? கடைசி காலம் வரைக்கும் எனக்கு பயன்படணும் இல்லையா? சாஸ்திரம் ஏதோ சொல்கிறது, அதை கேட்டு நான் ஏமாந்து போகக்கூடாது, அப்படி பயம் இருக்கும். வானப்பிரஸ்த ஆசிரமம் நமக்கு தெரியும், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சன்னியாசம், நான்கு விதமான வாழ்க்கை முறை. வானப்பிரஸ்த வாழ்க்கைன்னு என்ன? ரிட்டையர்டு லைஃப், ஓய்வு பெற்ற வாழ்க்கை. ரிட்டையர்டு லைஃப்பில் என்ன பண்ணணும்? நம்ம தனியாக இருந்து நிறைய ஜபம் அல்லது பாராயணம், விவகாரங்களிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு ஒதுங்கி இருந்து நாம் செய்ய வேண்டிய சில விதமான சாதனங்களை செய்கிற சொல்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கை முறையும் அடுத்த வாழ்க்கை முறைக்கான தயாரிப்பு.
பிரம்மச்சரியாக இருந்து நல்ல சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறான், தத்துவ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான், வாழ்க்கையுடைய விவகாரங்கள் தெரிந்து கொள்கிறான், தெரிந்து கொண்டு கிரகஸ்தனாகிறான். அங்கே சில விதமான சந்தோஷங்கள், சில விதமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவன் அனுபவிக்கணும், சம்பாதிக்கின்றான். அடுத்து என்ன, அடுத்த வாழ்க்கை முறை வானப்பிரஸ்தன். வானப்பிரஸ்த வாழ்க்கையில் நிறைய விவகாரங்கள்லேருந்து நம்ம விலக்கி கொண்டு நம்ம சில விதமான சாதனங்களை செய்வதற்கான பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பு. வீட்டிலே இருக்கலாம், சொல்லுவாங்க வீட்டிலே, நம்ம வீட்டிலே நம்ம ஒரு பேயிங் கெஸ்ட் போல் இருக்கிறது முடியுமா பாரு. எதுலேயும் மூக்க நுழைக்காம, எதுலேயும் மூக்க நுழைக்காம. ஆனால் நம்ம வீட்டில் நிறைய தடவை நம்ம பிள்ளைங்களோ பேரனோ மற்றவங்களோ எத்தனை முறை நோஸ் கட் வாங்கியிருப்போம், அத்தனை நோஸ் கட்டுக்கும் இது போயிருந்தால் நமக்கு மூக்கே இருக்காது, அவ்வளோ நோஸ் கட் வாங்கியிருக்கும். மனசு வர்றதில்லை, இருக்க முடியதில்லை. வானப்பிரஸ்த வாழ்க்கையில் சொல்கிறது அந்த காலத்தில், இந்த காலத்தில் அது கொஞ்சம் ஒரு மாதிரி பார்த்து புரிஞ்சுக்கணுமோ, எல்லாவற்றையும் குழந்தைங்களுக்கு பொறுப்பாக பொறுப்பை கொடுத்துடும். இதில் எவ்வளோ பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நிறைய பேர் நம்பிக்கை இல்லை. இருக்கிறதெல்லாம் குழந்தைகிட்ட கொடுத்துட்டா நம்ம ஒழுங்காக கவனிச்சுக்குவாங்களா? பெரியவர்களே என்ன நினைக்கிறாங்க, அன்பினால் நினைக்க வேண்டும், நம்மை கவனிக்க வேண்டும் நினைக்கல, அவர்களை பயமுறுத்தி அந்த பயத்தினால் ஏதோ இருக்கை கிழமை போகும்போது கொடுத்துட்டு போட்டோன்றதுக்காக பார்த்துக்கணும். அதுக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எப்படா கிழமை ஆ மண்டையை போடும், அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு வயதுக்கு மேலே பிள்ளைகளுக்கு கொடுத்து விட்டு கையெழுத்து போடுற வேலை கூட உனக்கு வேண்டான்னு சொல்கிறது, அது கூட வச்சுக்காது. ஆனால் இதெல்லாம் பின்பற்றுவதற்கு பயம் வந்துடுது. இது எல்லாருக்கும் வர பயம்தான். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க இல்லைன்னு சொல்லி சொல்ல. யாராவது பென்ஷன் வாங்குறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுபவம் தெரியும். சில நேரத்தில் பேங்க்கில் போஸ்ட் ஆஃபீஸில் நின்று பாருங்க, பென்ஷன் வாங்குற அன்னைக்கு அந்த வயதான அம்மாவை ஆட்டோவில் வர வச்சு அழகாக அழைச்சிட்டு வந்து கையெழுத்து போட்டு வாங்குறவங்க வாங்கிட்டு நீ போன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதோட அவ்வளோதான், அன்றைக்கி ஒரு நாள்தான். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, ஏன் இப்படி நம்ம பயந்துக்கிறோன்னு சொல்லி சொன்னால், நாமும் கூட நம்முடைய தாய் தந்தர் இடத்துல அப்படி தான் நடந்துகிட்டு இருந்திருப்போம், அல்லது அந்த லட்சணத்தில் நாம் பிள்ளைங்களை வளர்த்துருப்போம். அது அவர்களிடத்தில் இருக்க குறை மட்டும் இல்லை, நம்மிடத்திலும் இருந்த குறை தான். நம்முடைய பிள்ளைகளுக்கே நம்முடைய பொருள்களை கொடுக்கறதுல பயம் வந்துடுது. ஆக வாழ்க்கையெல்லாம் பயத்திலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றது. குழந்தைகளை பார்த்து பெற்றோர்களுக்கு பயம், பெற்றோர்களை பார்த்து குழந்தைகளுக்கு பயம், அலுவலகத்தில் எம்டியை பார்த்து பியூனுக்கு பயம், பியூனை பார்த்து எம்டிக்கு பயம். எல்லாருமே ஒவ்வொரு வகையில் பயந்து தான் வாழ்ந்து கொண்டுள்ளோன்னு சொல்லி சொல்கிறார். அதே வாழ்க்கையில் நம்ம செய்கிற செயல்களை ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையில் சொல்லுவார், வாட் எவர் யூ டூ யுவர் லைஃப், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் செய்கிறியோ, யூ டூ எய்தர் அவுட் ஆஃப் லவ் ஆர் அவுட் ஆஃப் ஃபியர். நீ வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்கின்றாயோ அதெல்லாம் அன்பினால் தூண்டப்பட்டு செய்திருக்கலாம், அல்லது பயத்தினால் செய்திருப்பாய்னு சொல்கிறது. ஆமாம், அன்புக்கு எதிர் சொல் பயம் சொல்கிறது, அன்புக்கு எதிர்ப்பத வெறுப்பு அப்படிலாம் இல்லை, இங்கே பயம் சொல்லி சொல்கிறார். ஆக இங்கே அபயம் என்றால் அன்பு சொல்லி அர்த்தம். அன்பு தான் என்ன பண்ணும், கணக்கு பார்க்காது, அன்புனால இருக்கிறத எல்லாத்தையும் கொடுத்துடாது. எப்படி கொடுக்குமா, கொடுக்கும் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நதியானது எப்படி தன்னுடைய நீரையெல்லாம் கொண்டு சென்று கடலில் கொட்டி விடுமோ, அதுபோல் அன்பு எதையும் எதிர்பாராமல் அனைத்தையும் கொடுத்து விடும். அன்பு கணக்கு பார்க்காது சொல்லுவாங்க, கணக்கு பார்த்தா அங்கே அன்பு இல்லை, அது பிஸ்னஸ். அப்போ நம்ம பையங்கக்கிட்ட குழந்தைங்கள்கிட்ட நான் அன்பு அன்பாக இருந்தோமா அம்பாக இருந்தோமா இல்லை பயந்துக்கிட்டு இருந்தோமா எப்படி இருந்தோம் நாமளே பார்க்கலாம். நம் உள்ளத்தில் அப்படி ஒரு அன்பு பெருக்கெடுத்து ஊற்று எடுத்ததுன்னா, இறைவன் மீதும் ஸ்ரத்தை இருந்ததுன்னா, எதுவுமே எல்லாம் நமக்கு நன்மையாக தான் முடியும். அந்த அன்பு எதையுமே துயரமாகவோ வேறு எதுவாகவோ பார்க்காது. அப்படி ஒரு மனப்பகுதி கொஞ்சம் ஹையர் ஸ்டேஜில் தான் சொல்கிறோம், ஹையர் லெவலில் தான் சொல்கிறோம், ப்ராக்டிக்கலும் இருக்குது. வேணுன்னா இந்த காலத்தில் ஏதோ நமக்குன்னு சிலதெல்லாம் இருக்கலாம், அது நமக்கு பிற்பாடு அவங்க எடுத்துக்கிறாப்போல இதை ஏற்பாடு பண்ணி மொத்தத்தையும் ஆவியை விட்டாலும் சாவியை விடேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அது ஒன்று இருக்குது, நிறைய பேர் ஆவியை விட்டாலும் சாவியை விடு,
அதனால் அவங்க நம்மளை எப்பவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அன்னாடும் பொழுது விடியும் போது பார்ப்பாங்க, இது உயிரோடு இருக்கா போயிட்டு. அப்படிலாம் ஒரு சூழ்நிலையில் நம்ம வைக்கக்கூடாது. எல்லாம் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், இருக்கும்போதே கொஞ்சம் கொடுத்து அதுங்க சந்தோஷமாக இருக்கட்டுமே, நமக்கு அந்த மனசு வர்றதில்லை. ஐயோ நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது, அது எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு? அவங்க சந்தோஷமாக இருந்தால் நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கிறதில்லை. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நாம் கஷ்டப்பட்டோம் வாஸ்தவம் தான், இப்போ அவங்க அதே போல் கஷ்டப்படணுன்ற அவசியம் இல்லையே. ஒருத்தர் பெரிய ஒரு மெட்டல் கம்பெனியுடைய ஓனர், அவர் வந்து எப்போ போனாலும் ட்ரெயினில் செகண்ட் கிளாஸில் தான் புக் பண்ண சொல்லுவார். அவங்க பையன் இருந்தான், அவன் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் ஏசியில் தான் புக் பண்ண சொல்லுவார். அவங்க குமாஸ்தா கேட்டார், என்னங்க ஐயா நீங்கள் எப்போ பார்த்தா செகண்ட் கிளாஸ்லேயே புக் பண்ண சொல்கிறீங்க, உங்கள் பையன் ஏசியில் புக் பண்ண சொல்ல ப்ளைன்லேயே போகணுன்னு சொல்லி சொல்கிறாரு, ஏன் நீங்களும் போகலாமே. அப்போ அவர் அழகாக ஒன்று சொல்கிறார், இங்கே பார்ப்பா, நான் வந்து கிராமத்தில் வெறும் ஒரு மளிகை கடை வச்சுருந்த அப்பாவுடைய பையன், நான் இப்படி தான் போவேன். என்னுடைய பையன் அந்த மெட்டல் கம்பெனி பேர் சொல்லி அதனுடைய மேனேஜிங் டைரக்டருடைய பையன், அவன் அதில் தான் போவான், அவனுக்கு அதிலே செய்து கொடு, நான் இதில் தான் போவேன், எனக்கு இதில் செய்து கொடுன்னு அக்செப்ட் பண்ணிக்கணும். அங்கே போய் மல்லு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது, மல்லு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்குள்ளே இன்னொன்று நாம் பண்ணணும், அதாவது சொல்லுவாங்க இந்த உலகத்திலே பெரிய ஒரு டோனர் யார் தெரியுங்களா? கஞ்சன் தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுங்களா? கஞ்சன் என்ன பண்ணா, தனக்கு கூட செலவு பண்ணிக்காமல் சேர்த்து வச்சு மொத்தத்தை யாருக்கோ கொடுத்துட்டு போவான். மற்றவன் என்ன பண்ணா, தனக்காவது செலவு பண்ணி வாழ்க்கைக்கு தேவையான சில சந்தோஷங்களை அனுபவிச்சுட்டு மீதி வச்சுட்டு போவான். அதனால் நம்ம என்ன பண்ணணும், வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம கூட எது வரும்னு சொல்லி சொன்னோம், நாம் செய்த பாப புண்ணியம்தான். அதனால் நல்ல காரியத்துக்கு நாமே மனசார சிலதெல்லாம் செய்து கொடுத்துட்டு போகணும், சத்கைங்கரியங்களை கொடுத்துட்டு போகணும். அப்படியே பூதங்காகிறவளை காத்துட்டு போகக்கூடாது. நிறைய நல்ல காரியங்கள் இருக்கு, கொடுத்து அதில் வர புண்ணியத்தை நாமும் சேர்த்துக்கணும், குழந்தைங்களுக்கும் மற்றவங்களுக்கும் கொடுத்துட்டு போகணும், ரெண்டுமே செய்யணும். ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஆக இங்கே எதுக்கு சொல்லணும், அபயம் என்றால் அன்பு. இப்படி வாழ்க்கையில் எல்லாமே பயத்தால் தான் செய்து கொண்டிருக்கின்றோம், பயமின்மைத்தான் இங்கே அபயம் சொல்லி சொல்கிறார். அசுரர்கள் எல்லாம் சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, ஏனென்றால் அவங்களுக்கு பயம். சாஸ்திரம் சொல்கிறத கேட்டு சொத்தை பொருளை எல்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டா கடைசி காலத்தில் நம்மளை கைவிட்டு விட்டால் என்ன பண்ணுறது? பகவான் மீது நம்பிக்கை வரணும் இல்லையா? நமக்குன்னு தேவையானதை வைத்து கொண்டு பிறகு எல்லாருக்கும் இருக்கும்போதே பகிர்ந்து கொடுத்து விட்டு, அப்போ நான் போன பிற்பாடு இதையும் கூட எடுத்துக்கோ, அதுவும் கூட ஒழுங்காக செய்துட்டு போயிடணும். சில பேர் அப்படிலாம் செய்யாமல் திடீர்னு போயிடும் பொழுது வீட்டுக்குள்ளே பெரிய ப்ராப்ளம், சண்டை எல்லாம் போட்டுக்கிடுறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது, நிறைய ஏற்பாடெல்லாம் இருக்குது. இன்றைக்கி எல்லாம் இருக்கும்போது எதிர்ப்பா, இது உனக்கு, இது உனக்கு, இது உனக்கு, நான் அம்மா கொடுக்குறேன் இல்லை அப்பா கொடுக்குறேன் பார்த்துங்க, மீதி கொஞ்சம் இருக்குது அது எனக்கு காலத்துக்கு ஒரு, அது கூட யார் யாருக்கு போனோம் ஒழுங்காக செய்துட்டு போனால் அவங்களுக்குள்ளே சண்டை வராது. இல்லைன்னு என்ன ஆகுது, எப்போ வரும்னு சொல்லி சொல்ல முடியாது நமக்கு. கடைசியில் அவங்க எங்கே வச்சுட்டு போகிறோன்னு சொல்லி சொல்ல முடியாது, சண்டை போட்டு மல்லு கட்டி வாழ்ந்துட்டு போகிறாங்க. அப்படியும் இருக்கக்கூடாது. ஆக நாம் இதெல்லாம் தயாராக ஒரு ஏஜுக்கு முன்ன பிற்பாடு இதெல்லாம் ஒழுங்காக நாம் இருக்கும்போது செய்து வச்சுட்டு நிம்மதியாக போகணும் போகும்பொழுது. ஆக இந்த சாஸ்திரம் சொல்லுகின்ற நற்பண்புகளில் நம்ம அறியாமல் ஒரு பயம், அந்த பயமின்மை தீரணம், அந்த பயமின்மை தான் இங்கு அபயம் சொல்லி சொல்கிறார். பொருள்கள் இல்லாமல் இருக்கிறதுல பயம், அதுதான் பொருள் இல்லாமல் இருக்கிறது தான் அபயம்ன்றது நமக்கு தெரிகிறது இல்லை, சேர்த்து வச்சுக்கிறோம், அதுக்குள்ளேயே பயம் இருக்குது. அதை உணராமல் எல்லோரும் பயந்து கொண்டுள்ளார். இது மூணாவது கருத்து. அடுத்து பயம் பற்றி ஒரு கருத்து, பயஸ்வரூபம். இந்த பயத்தை மூன்றாக பிரிக்கிறாங்க ஒரு வகையில். என்னென்னா நாச பயம், நாச பயம்னா ஃபியர் ஆஃப் டெத். நம்மை விட்டு முழுமையாக எல்லாம் சென்று விடுமோ, அழிந்து விடுமோ. அடுத்து ஃபியர் ஆஃப் பெயின், இது ஒரு பயமா, துயரம் வந்து விடுமோ, அந்த பெயினை பற்றிய துயரம். மூன்றாவது ஃபியர் ஆஃப் இக்னரன்ஸ். பாருங்களேன், இக்னரன்ஸில் கூட நமக்கு பயம் வருமா? இந்த மூன்று கேட்டகரியில் வரும்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க. நாச பயம், நாச நிமித்த பயம், அஜ்ஞான நிமித்த பயம்,
துக்க நிமித்த பயம். நிமித்தம் என்றால் அதை குறித்து வருகின்ற பயம். நாம் சுருக்கமாக இந்த மூன்றையும் பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் உபாயத்துக்கு போக போகிறோம். இதெல்லாம் முடித்த பிற்பாடு அபயம் என்று ஆன்மீகமாக சொல்ல போகிற ஒரு விளக்கத்தையும் பார்க்க போகிறோம். அது இந்த வகுப்பில் பார்க்க முடியுமா தெரியல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். நாச பயம், நான் அழிந்து விடுவேனோ, ஃபியர் ஆஃப் தி டெத்து. இந்த பயத்தில் சில லாஜிக் இருக்குது, உண்மை இருக்குது. இந்த உலகத்தில் இருக்க பொருள்கள் எல்லாமே அழியக்கூடியதாகத்தான் இருக்குது. ஆகவே அதனுடைய தன்மையை மனது கொஞ்சம் உணரும் பொழுது முதலில் வருகின்ற பயம், இதெல்லாம் நாசமடைந்து விடுமோ, அழிந்து விடுமோ. அதனுடைய உச்சக்கட்டம்தான் மரண பயம். நாச பயத்தினுடைய உச்சக்கட்டம்தான் நானே அழிந்து விடுவேனோ, இந்த உடல் அழிந்து விடுமோ, நான் இல்லாமல் ஆகிவிடுவேனோ. இந்த மரண பயம் எல்லாருக்கும் இருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, நான் இல்லாமல் போயிட்டு என்ன ஆகுமோ, என்னோடய குடும்பம் என்ன ஆகுமோ, இவங்கெல்லாம் என்ன ஆவாங்களோ. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாம் இல்லாத போனால் அவங்க இன்னும் சௌக்கியமாகவே இருப்பாங்க. ஆமாம், உண்மை தான். நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த உலகம் அதன் போக்கில் என்ன ஆகணுமோ போயிட்டே தான் இருக்கும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நான் இல்லைன்னா இதெல்லாம் என்ன ஆகுமோ, இதெல்லாம் எப்படி ஆகுமோ, எல்லாம் ஒன்றே ஆகாது. சில பேர் சொல்லலாம், எனக்கெல்லாம் இந்த பயம் இல்லை சொல்லி சொல்லி. அந்த சூழ்நிலை வந்தால் தெரியும். எல்லாரும் நம்மை சுற்றி இருக்கும்போது சொல்லலாம், எனக்கு பயமே இல்லை. யாரும் இல்லாமல் தனியாக இருக்கும் பொழுது அப்போ தான் தெரியும் மரண பயம் நம்மிடத்தில் எப்படி குடிகொண்டுள்ளது. இது ஆத்ம நாச பயம் என்பது. நாச பயம் என்பது மரண பயம் மட்டும் இல்லை, நாம் வைத்து கொண்டுள்ள பொருள்கள் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நம்மை விட்டு சென்று விடுமோ, அதெல்லாம் அழிந்து விடுமோ, அடுத்த தலைமுறை அது இல்லாமல் போய்விடுமோ. அதே போல தான் பொருள்களிடத்திலும் உறவுகள் சென்று விடுமோ, நண்பர்கள் போய்விடுவார்களோ. இப்படி நம்மிடம் உள்ள பொருள்கள் உறவுகள் இதெல்லாம் அழிந்து விடுமோ என்கின்ற ஒரு பயமா. அதான் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஆத்மீய நாச பயம், நானே அழிந்து விடுவேனோ. நான் பகவான் கீதையில் ரொம்ப அழகாக சொல்லிடுறார் அர்ஜுன இடத்துல. அர்ஜுனா, அந்த அரசர்களோ நீயோ நானோ முன்பு இல்லாமல் இருந்ததில்லை, இனி இல்லாமல் இருக்க போவதில்லை. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்னா, எப்பொழுதும் நாம் இருப்பவர்கள். அழிவு என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர நாம் யாருமே அழிந்து போபவர்கள் இல்லை சொல்லி ரொம்ப அழகான ஒரு கருத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்கேன். ஆக இங்கு நான் அழிந்து போய் விடுவேன்னு சொல்லி சொன்னான், ஆத்மாவாகி நான் என்றும் அழியாதவன், நித்தியமானவன், எனக்கு மரணமில்லை, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு ஐயா அப்பா பாருங்களேன். மரணம் இந்த உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவாகி எனக்கு இல்லை. அப்ப நான் யார்? உடல்னு சொல்லிடக்கூடாது. இந்த கருத்து நம்ம மனசுல வந்தா மரண பயம் நம்ம இடத்துல போயிடும். மரணம் என்பது இந்த உடலுக்குத்தானே தவிர இந்த உடலை எவ்வளவுதான் பிடித்து வைத்திருந்தால் ஒரு நாளைக்கு போய்விடத்தான் போகின்றது, விட்டுவிடப் போகின்றது உயிர். இந்த உடலை சுட்டுவிடப் போகின்றார் சுற்றத்தார். ஆகையினால அந்த பயத்திலிருந்து ஆத்மாவாகி நான் என்றும் உள்ளவன், நித்தியமானவன், அழியாதவன், இந்த அறிவு நம்முடைய மனதில் திடமாக இருந்ததுன்னா மரண பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கலாம். மரணம் என்பது உடலுக்கு தான், அது என்னால் தடுக்க முடியாது. ஆத்மாவாகி நான் என்றுமே இறப்பவன் இல்லை, என்றுமே இருப்பவன். இந்த கருத்து சாஸ்திரம் படிக்கிற நமக்கு திருடமாக இருக்கணும் மனசுக்குள்ள. உபநிஷத் கருத்து மறுபடியும் அதை தான் சொல்கிறது, கீதையும் அதை தான் சொல்லுகின்றது. எல்லா சாஸ்திர நூல்களும் ஆத்மாவை பற்றி இந்த விஷயம் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறது. நாம் தான் அதை கேட்கறது இல்லை. ஆத்மா என்றால் நான், ஆத்மீயம் என்றால் என்னோடு சம்பந்தப்பட்டது, என்னோட உடைமைகள். மமக்கார விஷயம், அகங்கார விஷயத்தில் பயம். மமக்காரம் என்றால் என்னுடைய அகம் இத்தி பாவம், நானே இந்த உடல் இதுவே அழிந்து விடுமோ, நானே அழிந்து விடுவேன்னு நினைக்கிறது. ஆக ஒருவருடைய பயத்தினுடைய இன்னொரு ஒரு கருத்து ரொம்ப அழகான கருத்து, ஒருவருடைய பயத்தினுடைய ஸ்கேல் அளவு என்ன சொல்லி சொன்னால், நம்முடைய மமக்காரம் எவ்வளவோ
அந்த அளவு தான் நம்முடைய பயத்தினுடைய அளவும். மமக்காரனா தெரியுதா, என்னுடையது. இந்த மமக்காரனத்துடைய ஸ்கேல் தான் நம்ம பயத்தினுடைய ஸ்கேல், அளவுகோல். வேறு எதுவும் எங்கேயும் போய் தேட வேண்டாம். பொதுவாக நாம் நினச்சிருக்கோம், நம்முடைய உடைமைகள் அதிகமாக ஆக சேர்க்க சேர்க்க நமக்கு அதிகமான சுகம் பாதுகாப்பு என்று. ஆனால் உண்மை என்னவென்றால், உடைமைகள் அதிகமாக ஆகத்தான் மமக்காரத்துக்கு விஷயங்கள் அதிகமாகி கொண்டே போகின்றது. அதனால் வருவது அதிகமான பயம். ஒன்றும் இல்லாமல் பிளாட்ஃபார்த்தில் தூங்கிட்டு இருக்கார் பாருங்க. அதுக்காக நம்மளால் பிளாட்ஃபார்த்துக்கு போங்கன்னு சொல்லி சொல்கிறோம். நம்மளால் முடியவும் முடியாது, வேறு போகணுன்றதுலாம் இல்லை. நம்மளால் ஒரு நாளைக்கு அப்படி போய் இருக்க முடியுமா? ஒரு ஐயா, பெரிய கோட்டீஸ்வரன், ஆசிரமத்துடைய ட்ரஸ்டியாக இருந்தார், சும்மா ஒரு தட்டை எடுத்து பையில் போட்டுக்கிட்டு போய் இருக்க முடியுமா? பத்து நாள் அங்கங்கே போயிட்டு சும்மா வீடுகளில் ஆள் இப்படி ஆஜானுபாகவாக இருப்பார். அம்மா எனக்கு பசி எடுத்து சாப்பாடு கொடுங்க, கேட்க முடியுமா? அப்படி கேட்டு வாங்கி சாப்பிட்டு பத்து நாள் சந்தோஷமாக இருந்துட்டு வந்தார். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மாமனிதர் அவர். உண்மை, நாங்கள் பார்த்துருக்குறோம், அற்புதமான ஒருவர். நமக்கு அப்படி முடியுமா பாருங்க. தாய்மலர் இந்த இடத்த ஒரு கருத்து அழகாக சொல்கிறார், அதாவது காரார்கிறக வலையினிடை கட்டுண்டிருந்த கலைகள் எல்லாம் ஊரால் ஒரு நாள் கை உணவேற்று உண்டால் எனக்கு இங்கு ஒழிந்திடுமே. என் மனசில் இப்போ சன்னியாசம் வாங்கினா முதல் குருநாதர் சொல்கிறது, நீ போய் வெளியே போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட்டுவா. அதனால சன்னியாசி சாப்பாடு பிக்ஷனார் தான் சொல்லுவாங்க, விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடத்தில் சுவாமி. அப்படி சன்னியாசம் எடுத்துட்டு அல்லது சாதாரணமாக ஒரு மனுஷன் ஒருத்தர் இடத்துல போயிட்டு என்னை பசி எடுத்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு முன்ன நின்று முன்ன பின்ன தெரியாதுங்கிறத கேட்கறதுன்னு சாதாரண விஷயம் இல்லை. தெரிஞ்சவங்க வீட்டு முன்னே போய் கேட்கறது இல்லை, தெரியாத வீட்டு முன்னே சாதாரணமாக போய் கேட்கறதுன்னு அவன் மனசில் எந்த அளவுக்கு அவனை பற்றி எல்லா விதமான உணர்வுகளையும் ஒடுங்கி அவன் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஈகோ அது இதெல்லாம் நாசமாகி ஒரு வேளை சாப்பாடு எனக்கு கொடுங்க பசி எடுக்குது சொல்லி கேட்க முடியும். பவதி பிக்ஷாந்தேன்னு கேட்குறான்னு சொல்லி சொன்னான். ரொம்ப அழகாக சொல்கிறார், காரார்கிறக வலையினிடை கட்டுண்டிருந்த கலைகள் எல்லாம் ஊரார் ஒரு நாள் கை உணவேற்று உண்டால் எனக்கு இங்கு ஒழுந்து. என் இடத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான உயர்வு மனப்பான்மையும், குளம் குறித்தோ, நான் படித்தவன் படிக்காதவன் அப்படி இப்படி, இந்த எல்லா விதமான உணர்வுகளையும் விட்டு விட்டு கையேந்து ஒரு நாளைக்கு ஒரு பிக்ஷை எடுத்து சாப்பிட்றான்னா அது ஒரு பெரிய மனப்பக்குவம். அது சன்னியாசம் கொடுத்து அப்படி தான் அனுப்பி விடுவாங்க. போய் ஒரு வேளை சாப்பாடு போய் சாப்பிட்டு வா, போய் ஆசிரமத்தில் இருக்கும் சன்னியாசம் கொடுத்த சாமியை போய் ஒரு வேளை போய் வெளியில் சாப்பிட்டு வாங்க, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவா சன்னியாசம் கொடுத்து. அதனால் அவன் அனுபவித்து இருக்கணும். இதுக்காக சொல்ல வந்தால், மமக்காரத்துக்கு என்னுடையது, என்னுடையது. நம்மளால் ஒரு நாளைக்கு அப்படி போய் இருக்க முடியுமா, வாழ முடியுமா? ஒரு பைசாவும் இல்லாமல், இல்லை கையை தலைக்கு வச்சுட்டு அழுக்கு மூட்டிய தலைக்கு வச்சுட்டு தலைகாணியாக தூங்க முடியுமா? அங்கே எது எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, பயமும் இல்லை. ஆமாம், ஆக மமக்காரம் என்னுடையது என்கின்ற பொருளுக்கு விஷயமே இல்லை, அதனால் பயமும் இல்லை. மீறினால் எனக்கு அழிவு வருகின்ற வரும் என்ற ஒன்று தான் அவர்களுக்கு மரண பயம்தான் இருக்கும். அதுவும் ஆத்ம ஞானம் இருந்தால் அதுவும் இல்லை. என்றும் அழியும் இக்காயம், அதில் என்ன சந்தேகம் இருக்கு? நேற்றுளார் இன்று மாளா நின்றனர் அதனை கண்டும், போற்றிலேன் என்னை எந்தோ போக்கினேன் வீணே காலம், ஆற்றிலேன் அகண்டான் அந்த அண்ணலே நின் காட்சி காண, வருக வென்று அழைத்தால் இன்றி வாழ்வுண்டோ வஞ்சனேற்கு. நேற்று இருந்தாருப்பா, சாயந்தரம் பார்த்தேன், ராத்திரி பார்த்துட்டு போனேன்னு காலையில் என்னென்ன போயிட்டார். இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய நிலவரம். ஆக மரண பயம் ஒன்றா இருக்கலாம் அவனுக்கு. அப்படி உடைமைகள் அதிகரிக்க அதிகரிக்க அது சென்று விடுமோ, யாரோ வந்து எடுத்து விடுவார்களோ, அதற்கு நாசம் வந்து விடுமோ என்ற பயம், நாச பயம், அல்லது நாமே அழிந்து விடுவோமோ என்ற பயம். ஆமாம், இது ஒரு பயம். இரண்டாவதாக துக்க பயம். ஆமாம், நமக்கு துயரம் வந்து விடுமோ, ஃபியர் ஆஃப் பெயின். ஆமாம், இதை நாம் வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். துயரம் நம்மிடத்தில், ஐயா பின்னாலேயே உட்காருங்க, பின்னால் வரவங்க பின்னாலே உட்காருங்க, முன்னே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆமாம், எப்போவுமே இங்கே இல்லை, எங்கேயுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி நேரத்தில் வரவங்க அப்படியே பின்னாலே உட்காந்து கேட்கணும்.
நமக்கு எல்லாருக்கும் உடல் வலி வருகின்றது, நோய் இருக்குது. அப்போ நாம் அந்த நோயை அனுபவிக்கிறோம். ஆனால் அது வருவதற்கு முன்பே அது வந்து விடுமோ என்கின்ற பயம். வயதானவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் இருக்குது, என்ன தெரியுங்களா? எதுனா உடலில் இருக்கும், சரி போய் டாக்டரை பாருங்கன்னா, ஆமாம் அவங்ககிட்ட போனால் இல்லாதெல்லாம் சொல்லிவிடுவாங்களோ, இல்லாதையும் அவங்க சொல்ல போகிறாங்க, இருக்கிறதான் சொல்ல போகிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் அவங்க நிறைய சொல்லிவிடுவாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படி நினச்சே இருக்கிற நோய் அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டு இருப்பாங்க, அது ஒரு பயம். ஆமாம், டாக்டர் இடத்துல போகிறதில்ல, ஆனால் போகணுமோ, போனால் எதுனா நோய் வந்துடுமோ, நோய் வரதில்லை இருக்கிறதான் சொல்ல போகிறேன், இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க இல்லையா? அவங்க என்ன நமக்கு என்ன வேறு எதுனா சொல்ல போகிறாங்களா? ஆக உண்மையில் துயர காலத்தில் துக்கம் குறைவே, துக்கம் வந்து விடுமோ என்ற அச்சம் பயம், அதுதான் அதிகமான துயரத்தை தருகின்றதான். இதில் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த குழந்தைங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுக்குன்னு கத்தி குவிக்கும், ஆனால் போட்ட பிற்பாடு அழும், போட்ட நேரத்தை சும்மா எறும்பு கடிக்கிற போல தான் இருக்கும். அதுக்கு என்னென்னா ஊசி போட்டுட்டா வலிக்குமோ, அவர் போட்ட பிற்பாடு போட்டதே தெரியாத வேறு அழுதுகிட்டு இருக்கும். அது போல தான் எல்லா மனுஷாலும், அது வந்துடுமோ இது வந்துடுமோ அப்படியோ இப்படியோ சொல்கிற வருத்தம் துயரம். ஆமாம், இந்த துயரம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறோம், இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஆக துயரத்தை காட்டில் துயரத்தை குறித்த பயம்தான் எல்லாருக்கும் அதிகமாக சாதாரணமாக சாமான்யமாக இருக்கின்றது. இது எல்லாருக்கும் உள்ள காமன் பிரச்சனை, அதுதான் சொல்கிறார். இன்னொன்று இருக்குது ஒரு காமன் பிரச்சனை, என்ன தெரியுங்களா? வயதான காலத்தில் பெட்டிலேயே படுத்துட்டு எனக்கு கஷ்டமட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கணும் கஷ்டப்படுத்திட்டு வேணும், அது ஒரு பயம். அதனால் வயது ஆக ஆக எல்லாருக்கும் இதுவே ஒரு பிரார்த்தனை ஆசை, என்னென்னா பொசுக்குன்னு போயிடணும், என்ன டிவி பார்த்துக்கிட்டு அப்படியே ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே போயிடணும், அதுக்கெல்லாம் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணுமே, எல்லாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு, தூக்கத்திலேயே போயிடணும். வாஸ்தவம்தான் இல்லையா? நான் மரணப்படுக்கையில் விழுந்து விடுவேனோ, ரொம்ப பேருக்கு இந்த பயம் இருக்குது. அதை பார்த்து கேட்ட உடனே, சுவாமி இது வரைக்கும் இல்லை, நீங்கள் சொன்ன பிற்பாடு எங்களுக்கு இந்த பயம் வந்துடுச்சுன்னு சொல்லணும். துயரம் வந்து விடுமோ, நோய் வந்து விடுமோ, அழிவு வந்து விடுமோ என்ற துயரத்தை குறித்த பயம். ஆனால் இதில் ஒரு ரகசியம் இருக்குது, அந்த துயரம் வரும்பொழுது நாம் பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் எவ்வளோ துயரத்தை அனுபவித்தோமோ அதை விட குறைவாகத்தான் இருக்கும். பயந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் அதிக துயரப்பட்டுக்கிட்டு இருக்கோம், அந்த துயரம் வரும்பொழுது அந்த துயரம் பயந்து கொண்டிருக்கிற காலத்தை விட குறைவாகத்தான் இருக்கு என்பது பெரிய ரகசியம். அது உண்மை, அதுதான். ஆமாம், இந்த உண்மை தெரியறதில்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த படிக்கல இருக்காங்க பாருங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதான் நம்ம நினைக்கிறோம், உண்மை அது இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதா, நாம தான் அதிகம் துயரப்பட்டிருக்கோம், அவங்களுக்கு அதெல்லாம் அவ்வளோ அது இல்லை, ஏதோ அவங்க படுத்து படிக்கல ஏதோ எழுதுகிட்டு இருப்பாங்க, அதுதான் உண்மை கூட. இது இப்படிப்பட்ட பயமெல்லாம் எல்லாருக்கும் இருக்குது. மூன்றாவது, அறியாமை. அறியாமை குறித்த பயம், அறியாமை நமக்கு பயத்தை தருதான். எனக்கு ஒன்றுமே தெரியலையே, ரொம்ப நல்லதாக போச்சு, இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ்ன்னா. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியணுமே, சரி தெரிஞ்சு என்ன ஆப்போ, சரசர டம்மே தான் காலில் பார்த்தோமே அது போல். இப்போ இன்னொன்று இருக்குது, இருட்டு இருக்கே, இருட்டு நமக்கு பயத்தை தருது. ஏன் நாம் இருளை கண்டு பயப்படுகின்றோம்? அங்கே இருக்க பொருள் நமக்கு தெரியல, ஏதாவது இருந்துடுமோன்ற பயம். ஒரு இடத்துக்கு நாம் போகிறோம், அல்லது சுடுகாடு பக்கம் போக வேண்டியது இருக்குது, அந்த வழியாக தான் போகணும், வேறு தவிர்க்கவே முடியாது, அந்த ரோடு வழியாக தான் போகணும். முந்தி காலத்தில் எங்கேயோ தனியாக இருக்கும் கிராமங்களில் மற்றதெல்லாம், இப்போல்லாம் அப்படி இல்லை, எல்லாம் சுற்றி எல்லாம் அதுக்கு மேலேயே வீடு வந்தாச்சு, அது விஷயம் வேறு. நம்ம வீட்டுக்கடி எத்தனை பேர் படுத்திருப்பாள் நமக்கு தெரியாது. அந்த இடத்துல பகலில் போயிடுவோம், இரவு நேரத்தில் பயப்படுவோம். எந்த நேரம் ஒரே இடம், ஒரே இடத்தான் அது இருக்குது, அங்கே என்ன இருக்குது இரவு நேரத்தில்? மைண்டில் ஒரு பயம், இரவில் எதுனா நம்மளை விட ஒரு பெரிய பேய் இருக்க போகுது, நம்மளை பார்த்துதான் எல்லாம் பயப்படுது, நாம் பயந்துக்கிட்டு இருக்கிறோம். ரெண்டு நேரம் ஒரே இடம்தான், ஆக இக்னரன்ஸ், அங்கே என்ன இருக்குன்னு தெரியல, எதுனா இருந்துடுமோ அப்படின்றதுனால பயம். ஆக இந்த அறியாமை நமக்கு பயத்தை தருகின்றது. அடுத்து புதுசாக ஒருத்தர் வர்றார்,
புதிய இடத்துக்கு போனால் பயம். ஒன்றும் இல்லை, ட்ரெயினில் இருப்போம், ரிசர்வேஷனில் தான் இருப்போம், அல்லது அன்ரிசர்வ்டில் வர வழி இல்லாத போவோம். யாரோ ஒருத்தர் ஏறு வர்றார், அவர் எங்கே இறங்குவார் தெரியலையே. போகும்போது நம்ம பையன் எடுத்து போயிடும், அந்த ஒரு பயம் வந்துடும். ரிசர்வேஷன் யார் கடைசியில் கண்டுபிடிச்சிடலாம் எப்படியோ விஷயம், அது வேறு ஒரு பயம். முந்தியெல்லாம் ட்ரெயின்லலாம் போனோம்னா அறிமுகமாகி குடும்ப நண்பர்கள் ஆன காலெல்லாம் இருக்குது, இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. ட்ரெயினில் ஏறணும்னு அவசர அவசரமாக வந்து ஏதோ ஒரு பைய ஒரு அந்த லக்கேஜை திணிச்சிட்டு உடனே என்ன, ஒருத்தரும் ஒருத்தோட பேசுறது இல்லை, முகத்தை பார்க்கறது இல்லை. ராத்திரி 2 மணிக்கு எந்திரிச்சு அப்படி பாத்ரூம் போகலாம் போனால் அந்த நேரத்தை கூட போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்படி இருக்கு, யாரும் யாரு கூட பேசுறது இல்லை. வீட்லேயே அப்பா அம்மா கூட அப்பா அம்மா பேசிக்கிறது இல்லை, குழந்தைங்க பேசிக்கிறது இல்லை, எல்லா அது ரூமில் உட்காந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இதே தான் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படிதான் ஆயிடுது. குழந்தைங்களுக்கே விளையாட்டை போட்டுக்கிட்டு அது ஒரு மூலையில் உட்காந்து அது பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படி ஆக, அவருக்கு நம்ம பற்றிய பயம், நமக்கு அவரை பற்றிய பயம். யாருன்னா புதுசாக யாருனா வந்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன சாக்லேட்டு கொடுத்தா பயம், குறிப்பாக சாமியார் கொடுத்தா வாங்கவே வாங்காதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சாமியார் பார்த்தா பயம், புதுசாக எந்த பொருளோ புதியவரை பார்த்தா ஒரு பயம் இருக்குது. நமக்கு ஒன்றும் தெரியலே சொல்லி சொன்னால் அந்த அறியாமை நமக்கு பயத்தை கொடுக்கின்றது. அதனால் அறியாமைனால் நம்ம துக்கப்படுகின்றோம். ஆக நாச நிமித்த பயம், துக்க நிமித்த பயம், அஜ்ஞான நிமித்த பயம், இது ஒரு விதமான இந்த பயத்தை வந்து நான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம். இந்த பயம் எல்லாம் எல்லாருக்கும் இருக்குது, அதில் சந்தேகமே படாதீங்க. எனக்கு தான் இருக்கா அவருக்கு தான் இருக்கா இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. இதுதான் பயத்தினுடைய சொரூபம் தன்மை. இதை அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. காரணம், எல்லாருக்கும் பயம் என்றால் என்ன என்று தெரியும். தெரிந்த விஷயந்தான் இது, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒன்றுமே எனக்கு பயமே தெரியாது சுவாமி சொல்லிச்சுன்னு ஒருத்தர் சொன்னார். இருக்கிற இடத்த திடீர்னு ஓன்னு சத்தம் போட்டு கத்தி பாருங்க, பக்கத்து இருக்கு பயம் வந்து தூக்கப்படும். பயம் எல்லாருக்கும் இயல்பாக இருக்குது. குழந்தை கூட பாருங்கள், எதனா தூக்கும்போது அப்படியே நம்மளை கெட்டியாக பிடிச்சிக்கும், அதுக்கும் பயம் இருக்குது. யாருன்னு சொல்லி கொடுத்தாங்களா என்ன, எல்லாருக்கும். அது இது வரைக்கும் பார்த்ததில்ல. சாஸ்திர பத்ருஹரி விஷயத்தை விட்டுட்டு இப்போ நாம் பார்த்த விஷயம், சாஸ்திர விஷயத்தில் பயம், சாஸ்திரம் சொல்லுகின்ற விஷயத்தை பின்பற்றுவதில் பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், நாச பயம், துயரம் வந்து விடுமோ என்ற பயம், அறியாமை குறித்த பயம், இப்படியெல்லாம் பயத்தை விதவிதமாக பிரித்து இல்லாத பயத்தெல்லாம் நம்ம உருவாக்கி. இனி பயத்தை நீக்க உபாயம் என்ன, இந்த அபயத்தை அடைவதற்கு என்ன வழிகள் படிகள், அதற்கு முன்ன இந்த பயத்தை பற்றிய மறுபக்கத்தையும் பார்க்கணும். பகவான் 18வது அத்தியாயத்தில் தர்ம விஷயத்தில் பயப்படுவது ஒரு பண்பாகவே சொல்ல போகிறார். 18வது அத்தியாயத்தில் நன்மை தீமைக்கு பயப்படணும்னு சொல்லி சொல்கிறார். அது ஒரு நல்ல பண்பாக சொல்லப் போகின்றார். பாப புண்ணியத்தில் பயம், ஆமாம், பாப்பம் என்றால் பயமின்றி செய்ய இந்த ஜீவனுக்கார் போதம் தெரித்தார் சொல்வார். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது சமுதாயம். பாவத்தை குறித்த பயமே இல்லாது போனதுனால தான் என்ன ஒன்றா செய்யலான்ற எண்ணம் வந்துட்டு. ஆக நமக்கு இங்கே ஒரு சந்தேகம் வரும், பகவான் ஏன் பயம் என்ற ஒரு பண்பை அனாவசியமாக படைச்சிருக்கிறார். யோசித்தால் ஒருத்தர் சொன்னார், கொசுவை படைச்சதுக்கு என்ன சுவாமி காரணம், கொசுன்னு ஒன்று தேவை இருக்கா, இவ்வளோ பெரிய ஆள் அந்த கொசுவுக்கு பயப்படுறோம். நம்ம என்ன சொல்கிறோம், நீ எனக்கு கொசுன்னு சொல்கிறோம், ஆனால் அது பார்த்து பயப்படுறோமா இல்லையா, இவ்வளோ பெரிய ஆள் அந்த கொசு வலைக்குள்ளே நம்ம உள்ளே உட்காந்துக்கிறோம். ஆக எத்தனையோ பொருள்கள் உலகத்தில் பயன் இல்லாமல் படைத்துள்ளாரே சொல்லி சொன்னால் அது நம்முடைய ஆங்கிளில் சொல்கிறோம், நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் உலகத்தின் நோக்கில் படைப்பினுடைய திருஷ்டியில் ஒரு ஒன்றுக்கும் ஒரு ஒரு பிரயோஜனம் இருக்கின்றது. ஆமாம், சில நேரத்தில் நம்முடைய பாவத்தை போக்குறதுக்காக சிலது தேவை இருக்குது, அதுக்காக பகவான் படைச்சிருக்கிறார். அப்போது பகவான் ஏன் பயம் என்ற உணர்வை படைத்தார் சொல்லி கேட்டால் நன்கு ஆராய்ச்சி செய்து ஒரு ஒரு பயம் அது பதில் சொல்கிறார். பயம் என்கின்ற ஒரு உணர்வு நம்மை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வுன்னு சொல்கிறார், பாசிட்டிவாக சொல்கிறார். இது ஒரு சேஃப்டி மெஷர்னு சொல்லி சொல்கிறார்.
பயம் என்பது நம்மை பாதுகாக்க பயன்படுகின்றது. பயத்தை மட்டும் பகவான் கொடுக்கவில்லை என்றால் நாம் இவ்வளவு காலம் வாழ்ந்தே இருக்க முடியாது சொல்கிறார். எப்போ செத்து போயிட்டு இருப்போம், இறந்து விடுவோம் சொல்கிறார். நம்மை பாதுகாத்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, இந்த கோழி இருக்கே அந்த குஞ்செல்லாம் இருக்கு அப்படியே அழைச்சிட்டு போகும். ஆமாம், அது பருந்து ஏதோ வந்துச்சுன்னா அம்மா ஒரு குரல் கொடுக்கும். அது கொடுக்குற குரலே ஒரு அபய அபாயம் சொல்லி அது இருக்கும். உடனே எல்லாம் வந்து என்ன பண்ணுது, அம்மாவோட இரவுக்குள்ளே வந்துடும். அந்த பயம் அதை காப்பாற்றுகின்றது. எப்பொழுது தானே இருந்து வெளியில் தாக்கு பிடிக்க முடியும் நினைக்கிறதோ அது வரையில் அம்மாவுடைய அரவணைப்பில் இருப்பதற்கு அந்த பயமானது அதை வளர்த்து கொள்ள பாதுகாத்து கொள்ள பயன்படுகின்றது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, குழந்தை கூட சின்ன குழந்தைக்கு பயம் தெரியாது சொல்லி சொல்லுவாங்க. அது பாம்பை பார்த்தாலும் கையில் பிடிச்சிடும். இருந்தாலும் என்ன, நம்ம சிலதெல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்கிறதுனால அந்த பயத்தினால் அதை நாம் பாதுகாத்து கொள்கின்றோம். அது பாதுகாத்து கொள்கின்றது. அதாவது டிராஃபிக் ரூலே நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, ரூலை ஃபாலோ பண்ணுமா, அதுக்காக ஃபாலோ பண்ணுறோம். டிராஃபிக் கான்செப்டில் இருந்தால் பிடிச்சிட்டு போகிறார், ஃபைன் போட்டு போகிறார், பயத்தில் தான் அதை ஃபாலோ பண்ணுறோம். அதை ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு பாதுகாப்பு, டிராஃபிக் ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால. அந்த உலகத்திலே டிராஃபிக் ரூலே தெரியாமல் தாறுமாறாக போகக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு சொல்லி சொன்னால், சென்னையில் போனால் நீ மதுரைக்காரான்னு கேட்பாங்க. அப்படி என்ன குறுக்கன் எடுக்க போனான் அப்படி ஒன்று பழக்காங்க. நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், நம்ம ரோடு தான் அது. ஆமாம், என்ன சாமி மதுரைக்கார சொல்கிறீங்களே, அதுவா சொல்லுவாங்க. ஆக அறிவு பூர்வம், ஆக பயம் என்பது அதர்மத்தில் செல்லாமல் நம்மை பாதுகாக்கின்றது. தர்மத்தில் பிரவர்த்திப்பதற்கும் பயமே காரணமாக இருக்கின்றது. நாம் ஆகவே நம்மை பாதுகாத்து கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம்தான் பயம். ஆனால் அது கொஞ்சம் அதிகமாக போகும்பொழுது தான் பிரச்சனையே, துயரமே. ஆமாம், நாம் சில நியதிகளை பின்பற்ற காரணம் பயம்தான். தவறானவைகளை செய்தால் நமக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயம் இருந்தால் அந்த பயம் நல்லது தான். பாவத்துக்கு பயந்தால் அது நல்லது தான். இறைவனை குறித்து பயம் இருக்கக்கூடாது சொல்லி சொல்கிறோம், காரணம் பகவான் அபய சொரூபன் சொல்லி சொல்கிறோம். இருந்தாலும் நமக்கு ஆரம்பத்தில் இறைவனை குறித்த பயம் இருப்பது நல்லது. அதனால தான் பாருங்கள், பயபக்தின்னு ரெண்டு சேர்த்து சொல்லுவோம். இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் பயபக்தி இருக்கான்னு சொல்லி சொல்லுவோம். ஆரம்பத்தை பயம் இருக்கணும், அது நம்மை அதை பின்பற்றுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். பிறகு என்ன, அதுவே நமக்கு அபயத்தை கொடுக்கின்ற ஒரு சக்தியாக மாறிவிடப் போகின்றது. சரி, ஆக முதலில் பய உணர்ச்சி மனதை வளர்ச்சி அடைய பயன்படுத்தப்படுகின்றது. தவறான விஷயத்தில் பயம் வரவில்லை என்றால் அது நம்முடைய வளர்ச்சி இன்மையை காட்டுகின்றது. திருக்குறள் சொல்றார், அஞ்சுவதில் அஞ்சாமை பேதமை சொல்றார். அஞ்சு அஞ்சு வாழ்வார், அவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனிலே சொன்னாலும் கூட. அஞ்சுவதில் அஞ்சாமை பேதமை, எதில் பயப்படணுமோ அதில் பயப்படாமல் இருக்கிறது பேதமை சொல்றார். அப்ப பயப்பட வேண்டியது பயப்படணும், அது நம்முடைய வளர்ச்சியை காட்டுகின்றது, நம்முடைய வளர்ச்சிக்கு அது துணையாக இருக்கும். இதெல்லாம் அப்படி பயப்பட வேண்டியது பயப்படாது இருக்கு, அது ஒரு பக்குவப்படாத நிலை தான், பக்குவம் இருக்கணும். ஆக குழந்தைக்கு பயம் இல்லைன்னா அது பயம் வர அளவுக்கு இன்னும் வளரலைன்னு சொல்லி அர்த்தம், வளர்ந்தால் அதுக்கும் அது வந்துடும். ஆமாம், ரமணருக்கு செத்துப்போன்ற சொல்லானது இளம் வயது மரண பயம் வந்துடுச்சு. இது ஒரு மன வளர்ச்சியை தான் காட்டிடுது. ஆமாம், ஆக மரணத்தை குறித்து சிந்தித்தால் முதலில் வருவது பயம். அப்படி மனதில் பயம் வருவது பாப செயலோ கூடாததோ இல்லை, பயம் நம்முடைய மனதில் வரலாம். சில பயம் நமக்கு மனதில் துணையாகவும் இருக்கலாம். பிறகு எப்படிப்பட்ட பயம் நமக்கு பயனில்லை என்றால், துயரத்தை குறித்து சாஸ்திரத்தை குறித்து இதுக்கு முன்ன பார்த்தோம் பாருங்க, இத்தனை விதமான பயம் நமக்கு தேவையில்லை, இதையெல்லாம் நாம் நீக்கி கொள்ள வேண்டும். இது வந்து பாசிட்டிவாக பயத்தை குறித்து ஒரு இன்னொரு விதமான ஒரு விஷயம் கருத்துக்கள். இவைகளெல்லாம் பல விஷயங்களை நமக்கு பிரயோஜனத்தை தரும். என்ன நடக்குமோ அது நடக்க போகிறது இல்லையா, அது நடக்கட்டும். நான் அதெல்லாம் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பார்த்து செய்து வாழ்க்கையில் நீக்க வேண்டியதை நீக்கி சேர்க்க வேண்டியதை சேர்த்து வாழ்ந்து கொண்டே செல்வது. ஆமாம், அடுத்து பயம் என்ற உணர்வு பகவானால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் தான், அதான் இப்போ பார்த்தோம். ஆக பயம் நமக்குள் இருந்தால் நமக்கு பயம் வேண்டியதில்லை.
அதர்மத்தில் பயம் இருப்பது நல்லது தான். இறைவனை குறித்த பயம் ஆரம்பத்தில் இருக்கணும், கடைசி வரை பயந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், என்ன சுவாமி இவ்வளோ நேரம் பயத்தை குறித்து நீங்கள் வேறு விதமாக பேசி இப்போ வேறு விதமாக பேசுகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், பயம் கூடாது என்று சொல்லவில்லை, பயம் இருப்பது தவறில்லை, எப்படிப்பட்ட பயம் வேண்டும் என்பது தான் இங்கு நமக்கு உபதேசமே. இனி அடுத்தது, அபயத்தை அடைய உபாயங்கள். பயமின்மை அபயம், தேவையான பயம் இருக்கணும், தேவையில்லாத பயம் இருக்குது, அதை போக்க அதையெல்லாம் நீக்க என்ன வழிமுறைகள், மார்க்கம், உபாயம் என்ன? இந்த உபாயத்தை எப்படி பார்க்க போகிறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு ஹையர் லெவலில் இருந்தால் பார்க்க போகிறோம். இது ஒரு விதமான பக்குவம் தான் நமக்கு. இதில் எப்படி பார்க்க போகிறோம்னா, ஒரு உபாயத்தை சொல்லி அது நல்லது தான், அதை பின்பற்ற என்னால் இப்போ முடியாது சொல்லி சொன்னால், அடுத்து ஒரு லெவல் கீழே இறங்கி அதையும் பின்பற்ற முடியாதுன்னா இன்னொரு லெவலில் இருக்குது. இது போல் 4-5 லெவலில் இந்த உபாயத்தை நாம் பார்க்க போகிறோம், நேரம் இருந்தால். இல்லை என்றால் மீதி விஷயங்களை அப்புறம் கூட பார்க்கலாம். அடுத்து, இந்த உபாயத்தை கேட்ட உடனே ஒரு பயம் நமக்கு வந்துடும். ஏன் இந்த உபாயத்தை என்னால் பின்பற்ற முடியாது சுவாமி, ரொம்ப இதுவாக இருக்குது, இந்த உபாயத்தால் பயம் போகாது சொல்லி சொன்னால், அதில் பயம் வந்தால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். சர்வம் வஸ்து பயால் வித புவி நிறுணாம் வைராக்கியம் ஏவ அபயம். ஆமாம், முதல் உபாயத்தை பார்ப்போம். முதல் உபாயமே பெரிய உபாயம்தான், முதலே சொன்னது தான், பத்ருகிரி சொன்னது தான், வைராக்கியம். நம்முடைய மனதிலிருந்து பயம் போக முதலில் தருகின்ற உபாயம் வைராக்கியம். இங்கே ஏன் சொன்னால், பயத்தை நேராக நாம் அட்டாக் பண்ண முடியாது. பயம் நம்மை விட்டு போக வேண்டுமென்றால் வைராகியம் கொஞ்சம் நமக்கு வரணும். வைராகியம் வந்தால் பயம் நம்மை விட்டு போய்விடும். ஒரு சந்தேகம் இங்கே, வைராகியம் எப்படி சுவாமி அபயத்தை பயமற்ற தன்மை கொடுக்கும் என்றால், பாரதி பாடியது தான், உச்சி மீது வாணிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே சொன்னார். ஆக இடிஞ்சு என் தலைமையில் விழுந்துட்டாலும் அச்சமில்லை அப்படி எப்போ சொல்ல முடியும்னா, தலை மீது பற்று இல்லாதிருந்தா சொல்லலாம் சாமி. தலை மேலே பற்று இல்லாதிருந்தோட சொல்லலாம், தலை ஒன்று இருக்கு என்ன சொல்றது. விரக்தி வந்தவனுக்கு, வைராகியம் வந்தவனுக்கு என்ன நடந்தாலும் என்ன, பயமே வராதான். அதுதான் முதல் உபாயம், ரொம்ப ஹையர் லெவல் தான் சொல்லிடுறாரு. தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஐயோ, பாட்டு பாருங்க, நல்லா தெளிவாக பாட்டில் புரிஞ்சு வச்சிருக்கு, ஜான் என்ன முழம் என்ன. ஆமாம், தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன. ஆக நம்முடைய பயத்துக்கு மூல காரணம் என்ன, பொருள் மீது நமக்குள்ள பற்று, ராகம்தான், ஆசை தான், அதுதான் நமக்கு பயமாக வெளிப்படுகின்றது. ராகம்னா காம்போதி கல்யாணி ராகம் இல்லை, பற்றுன்னு சொல்லி அர்த்தம். உலகில் எத்தனையோ பொருள்கள் ஆட்கள் இருக்கின்றார்கள், அழிகின்றார்கள், அதை குறித்தெல்லாம் நாம் பயப்பட்டுக்கிட்டா இருக்கோம், துன்பப்பட்டுக்கிட்டா இருக்கிறோம். அப்படியே அழிந்தாலும் கூட கொஞ்ச நேரம் உச்சோன்னு ஒரு உச்சி கொட்டிட்டு அப்படியே போயிடும், பாஸ் ஆன் பண்ணிவிடும். எந்த பொருள் அழிந்தால் பயம் வருகின்றது, எந்த பொருள் அழிந்து விடுமோ என்பதனால் பயம் வருகின்றது, எந்த பொருள் நமக்கு பற்று இருக்கின்றதோ, அபிமானம் இருக்கின்றதோ, என்னுடையது என்று நினைக்கின்றேனோ, அந்த பொருள் நாசம் அடைந்து விடுமோன்ற எண்ணமே நமக்கு பயத்தை கொடுத்து விடுகின்றது. உண்மையிலே நாசம் நமக்கு துக்கத்தை கொடுக்க வேண்டுமென்றால் உலகத்தில் நடக்கிற எல்லா நாசமும் நமக்கு துக்கத்தை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்படி இருக்கா? இல்லை, சிலதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சரி சரி அப்படி வந்துடுறோம். ரொம்ப வேண்டிங்களா இருந்தால் அப்படி பார்ப்போம், இப்படி பார்ப்போம். நம்முடையதுன்னா மட்டும்தான் நமக்கு அதில் துக்கம் வருது, துயரம் வருகின்றது. காரணம், உலகத்தில் எல்லா நாசம் நடந்துக்கிட்டு இருக்கே, செய்தித்தாளில் படித்தா நிறைய நாசத்தை பற்றி தகவல் நமக்கு வந்துக்கிட்டு இருக்கே, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், செய்தித்தாள் படிப்போம், காபி சாப்பிட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே படிப்போம், இப்போ தான் செய்தித்தாளில் டிவி பார்த்துட்டு இருப்போம், அவ்வளோதான் இருக்கும். எப்போ துக்கம் வருது, அது நம்முடையது. ஆக இந்த ராகம் பற்றும் கூட 3 விதமாக இருக்கான் வெளிப்படுகின்றதான், அதையும் கூட பார்த்துங்க. இதெல்லாம் கீதையில் படிக்கும்போது பார்த்துருக்கின்றோம், இந்த இடத்துலையும் பார்ப்போம். இந்த பற்று 3 விதமாக வருது. முதல்ல எதில் நமக்கு பற்று இருக்கின்றது, அது 3 விதமாக வெளிப்படுது, அப்படி தான் சொல்லணும். பயமாக வெளிப்படுது, பற்று தான் பயமாக வெளிப்படுகின்றது.
பற்று பயமாக வெளிப்படுறது முதல், இரண்டாவது லோபமாக வெளிப்படுகின்றது, மூன்றாவது குரோதமாக வெளிப்படுகின்றது. எப்பொழுது நம்ம கோபம் வரும் தெரியுமா? நாம் பற்று வைத்த பொருளில் அந்த பொருளுக்கு யாராவது நாசம் செய்பவன் வந்தால், அவன் நம்மை விட பலகீனமானவனாக இருந்தால் அப்போ கோபம் வரும். அந்த நாசம் செய்பவன் நம்முடைய பலவானாக இருந்தால் பயம் வரும். அல்லது அந்த பொருள் நம்மிடத்திலேயே இருந்து விட்டால், எனக்கு மட்டும் இருக்க வேண்டும் என்றால் பிறரோடு ஷேர் பண்ண விரும்பலை அப்படி சொல்லி சொன்னால் அந்த இடத்துல லோபம் வரும். ஆக பற்றுதான் பயமாகவும் கோபமாகவும் குரோதமாகவும் லோபமாகவும் வெளிப்படுகின்றது. இதெல்லாம் ரொம்ப அழகாக பெரியவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஆக லோபத்துக்கு காரணம் கூட பற்றுதான் காரணம். முந்தி ஒரு பொருள் இல்லை, இப்போ எனக்கு வந்துடுது, வந்துவிட்ட பொருள் என்னிடத்தில் மட்டுமே இருக்கணும், வேறு யாருக்கு இதை ஷேர் பண்ணிக்க விரும்பலை. திருமணம் ஆன உடனே அந்த பெரியவங்க அந்த பையனை அவ்வளோ அன்பாக வளர்த்துருப்பாங்க. திருமணம் ஆன உடனே என்ன வந்துடுது, என் புருஷன்தான் எனக்கு மட்டும்தான், அப்படி ஆகிட்டு என்ன ஆகின்றது, அது பாவம் ஏதோ ஏதோ அதோட கற்பனை இருக்குமா அந்த அம்மாவுக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ண தெரியறது இல்லை. இதனால் வர விவகாரம் தான் குடும்பத்தில் பிரச்சனைகள், மாமியார் மருமக அதெல்லாம் குடும்ப விவகாரம் தான். ஆக ராகமின்மை விராகம், விராகசிய பாவம், விராகத்தினுடைய தன்மை அதுதான் வைராகின்னு சொல்லி சொல்கிறோம். விராகம் சொல்லி சொன்னால் ராகமற்ற தன்மை, பற்று இல்லாத தன்மை. நமக்கு ஒரு பொருள் மீது பற்று இல்லை என்றால் அந்த பொருளை குறித்த பயமும் இல்லை. யாதெனில் யாதெனில் நீங்கியான் நோதல் அதனில் அதனில் இல்லைன்னு சொல்லிட்டார். இருந்ததுன்னா அது இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆக ஒரு பொருளுடைய நாசத்தை குறித்த துக்கம் எந்த அளவுக்குன்னா, இப்போ தான் பார்த்தோம், அதில் நமக்குள்ள பற்றின் அளவிற்குத்தான். சில பொருள்லாம் நம்ம பொருளே நாசம் அடைஞ்சு அப்படியா கொஞ்சம் வருத்தப்படும் சரின்னு சொல்லிவிடுவோம். சில பொருள் நாசம் அடைந்தால் ரொம்ப வருத்தப்படும், சண்டை போடும், மல்லு கொடுவோம், வீட்டில் இருந்து கூட நிறைய கோவிச்சுக்கும், வருதா இல்லையா? ஆக நீ எதிலிருந்தெல்லாம் பற்றை விட்டிருக்கின்றாயோ அதிலிருந்தெல்லாம் பயம் என்ற துயரம் வருவதில்லை. பற்று நீங்கும் பொழுது நமக்கு பயமும் நீங்குகின்றதான். இது ஒரு கருத்து. உலகத்தின் மீதும் உடல் மீதும் நாம் பயன்படுத்தும் எந்த பொருள் மீதும் பற்றில்லை என்றால் பயமோ துயரமோ இல்லை. நாம் கற்பனை செய்து பார்த்தாலே, எனக்கு எந்த பொருள் மீதும் பற்றில்லை என்ற ஒரு கற்பனை செய்து பார்த்தாலே மனசில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நமக்கு பற்று இருக்கோ இல்லையோ அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். கண்ணை மூடி கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம், எனக்கு எந்த பொருள் மீதும் பற்று இல்லை, அதனால் எந்த பொருளுடைய அழிவில் எனக்கு துயரம் இல்லை, நினச்சி பாருங்களேன். அந்த நினைப்பே நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக அது இல்லாமல் போக போகிறது இல்லை. இதெல்லாம் நம்ம மனசில் வர வேண்டிய பாவனை, நாம் ரகசியமாக செய்ய வேண்டிய சாதனங்களில் ஒன்று. இதெல்லாம் வெளியில் சொல்லிட வேண்டாம், சொன்னால் என்ன ஆகும்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடுவாங்க. இது வேலை உனக்கு தான் இல்லையே சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவாங்க. இதெல்லாம் மனசில் நாமே நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய சில விதமான பாவனைகள், நமக்குள் நாம் ரகசியமாக செய்ய வேண்டிய சாதனைகள், பாவனைகள். ஆமாம், கற்பனை தான் இருந்தாலும் கற்பனையே சில நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அதுவே உண்மையாக இருந்தால் என்ன, உண்மையிலே மகிழ்ச்சியை கொடுக்கும். அப்படி பொருள் மீது பற்றின்மை நமக்கு அபயத்தை கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் இறங்கி வரலாம். அடுத்தபடி வைராகியத்துக்கு எனக்கு சுவாமி ரொம்ப தூரம், வைராகியம் எனக்கு இல்லவே இல்லை, ஒத்துக்கிடுறேன், நான் என்ன பண்ணுறது? வைராகியத்தை அடைகிறதுக்கு இன்னும் ரொம்ப நாள் ஆகும். அப்போ இந்த அபயத்தை அடைவதற்கு, நீக்குவதற்கு அடுத்த உபாயம் தான் என்ன? கடைசியாக வைராகியம்தான் வழி, இருந்தாலும் அடுத்த உபாயம் என்ன? ரெண்டாவது உபாயம் விவேகம், அறிவு. நம்முடைய டிஸ்கிரிமினேஷன் பவர் சொல்கிறோம் பாருங்க, அந்த அறிவை பயன்படுத்துதல், அறிவின் துணையை நாம் நாட வேண்டும். இந்த விவேகம் என்ன பண்ணும், இந்த விவேகத்தை நாம் அபியாசம் செய்ய செய்ய, மீண்டும் மீண்டும் நினைத்து பார்க்க பார்க்க, அந்த பொருள் உறவுகள் மற்ற விஷயங்கள் அதில் உள்ள குறைகளை நினைத்து பார்க்க பார்க்க, ப்ளஸ் மைனஸ் நினைச்சு பார்க்க பார்க்க அந்த விவேகம் பழுத்தால் அதுவே வைராக்கியம். நமக்கு பற்றின்மை வந்து பயம் மாறணும்னு சொல்லி சொன்னால்,
இந்த விவேகத்தை கொஞ்சம் நாமும் மனசில் நினச்சி பார்க்கணும். அறிவு என்றால் இங்கே என்ன அறிவு, எவ்வளோ அறிவு இருக்க சுவாமி. இங்கே நாம் ஒரு விதமான அறிவை பார்க்கின்றோம். இயற்கையில் பல ரகசியங்களை பகவான் படைச்சிருக்காராம். இயற்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல. எத்தனைய விளையாட்டு எந்த ஆய்க்கையில் அத்தனையும் என்னால் அறியும் தரமாமோ. இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் ரகசியங்கள்லாம் இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியுமாண்ணம் தெரியாது. தெரியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாக இருக்கணும், எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு இருக்க முடியாது, அறியவும் நமக்கு முடியாது. ஆக பகவானுடைய படைப்பில் சில ரகசியங்கள் இருக்குது. அது என்ன அந்த ரகசியத்தில்? முதல் அறிவு, எது நிச்சயமாக நடக்குமோ அது நடந்தே தீரும், அதை தடுப்பதினால் ஒரு பலனும் இல்லை. ஆக நாசபயத்தை நீக்குவதற்காக பகவான் ரெண்டாவது அத்தியாயத்தை ஒரு அறிவை தந்தார். அபரிஹார்யே அர்த்தே, கண்டிப்பாக நடக்கும் என்ற விஷயத்தில் பயப்படுவதனாலேயோ அதை தடுப்பதனாலேயோ பயனில்லை என்ற விவேகம். அதுக்காக எது பயன்படும் எது தடுக்க முடியும் முதல்ல தெரியாது, முயற்சி செய்து பிறகு அதை நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால். இப்போ தான் பார்த்தோம் நம்ம பகவத்கீதையில் சென்ற கிளாஸை பார்த்தோம்னு நினைக்கிறேன். தடுக்க முடியாது என்ற விஷயத்தில் நிச்சயம் நடந்தே தீரும் என்று தெளிவாக முயற்சி செய்து புரிந்து கொண்ட பிறகு அதில் என்ன பண்ணினோம், அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை அர்ஜுனா. நடப்பது நடந்துதான் தீரும், இது அழிவை குறித்த விவேகம். மரணம் நிச்சயம் என்றால் நாம் எப்படி சிந்திக்கணுமா, மரணம் நிச்சயம் என்று சொல்லும் பொழுது அதை சந்தித்துத்தான் ஆக வேண்டும் என்று பயந்து ஓடாமல் அதை எப்படி சந்திப்பது ஏற்றுக்கொள்வது என்று சிந்திப்பதே சரியானது சொல்கிறார். ஆமாம், அதை எப்படி நாம் ஃபேஸ் பண்ணுறது அதுதான் இங்கே முக்கியம். நிச்சயமாக இப்போவோ எப்போவோ தெரியாது நமக்கு, இதை அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்வது. நம்முடைய மரணமோ அல்லது யாருடைய மரணமோ எல்லாவற்றையும் என்ன பண்ணுறது, அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்வது. நாமளே பார்க்கலாம், நம்ம பிறந்த இடம், நம்ம சுற்றி இருந்தவர்கள், நாம் இருந்த தெரு, நாம் இருந்த கிராமம், நம்மோடு பழக்கப்பட்டவர்கள், நம்முடைய ஆசிரியர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்மோடு உடனே வேலை செய்தவர்கள் எல்லாம் என்னென்னா ஒரு ஒருத்தரும் அவரவருடைய காலத்தை முடித்து கொண்டு போயிருக்கிறார்கள் தெரியும். நிறைய பேர் போயிருப்பார். அதே போல் நாம் என்ன, நமக்கும் நிச்சயம், அதை குறித்து பயப்படாமல் அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணும், எப்படி அதை சந்தித்து வெற்றி கொள்வது, அதுதான் இங்கே விவேகம். அதுக்காக பயந்துக்கக்கூடாது. காலன் வரும் முன்னே கண் பஞ்சு அடையும் முன்னே சொல்லி சொல்கிறார், குற்றாலத்தானே கூறுன்னு சொல்லி சொன்னார். எல்லாம் வரும், அதுக்காக நாளைக்கே வந்துன்னா இப்போ வந்துன்னாப்பிலாம் நம்ம சொல்லலை, வந்துதான் தீரம், அதில் என்ன சந்தேகம். சில பேருக்கு அதிக வயது இருக்குது அவங்களுடைய பிராரப்தம், சில பேர் கொஞ்சம் வயது இருக்குது அது அவங்களுடைய பிராரப்தம். நடக்கத்தான் போகிறது, நடந்து தான் தீரும். நடந்தே தீரும் என்ற விஷயத்தில் அதை தடுப்பதனாலேயோ கூடாது என்பதனாலேயோ பிரயோஜனமில்லை. ஆகவே அர்ஜுனா, அதை நீ ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். அதுதான் சொன்ன மரண பயத்தில், துக்க பயத்தில் பேரா பெயின் சொல்லி பார்த்தும் பாருங்க. இயற்கையில் உள்ள உண்மை என்னவென்றால் நம்முடைய உடலுக்கு எவ்வளவு துயரத்தை தாங்க முடியுமோ அவ்வளவு துயரத்தை தான் பகவானாலும் கூட கொடுக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோ, அதற்கு மேல் பகவானாலும் கொடுக்க முடியாதான். நம்முடைய சுண்டு விரல் வீங்குச்சுன்னா எவ்வளோ பெருசாக வீங்கும், யானை கால அளவுக்காக வீங்கும், அது எவ்வளோ வீங்கணுமோ அவ்வளோதான் வீங்கும், அதுக்கு மேலே வீங்கிறதுக்கு முடியாது. எப்படி எவ்வளோ துயரத்தை தாங்க முடியுமோ அவ்வளோ துயரத்தை தான் இயற்கையும் கூட நமக்கு தர முடியும். அதற்கு மேலே அதற்கும் கொடுக்கறதுக்கு சக்தி இல்லை. கொடுத்தா என்ன ஆகும்னா நாம் இருக்க மாட்டோம். இயற்கை என்ன பண்ணும், கோமா ஸ்டேஜ் கொண்டு போயிடும். டாக்டருங்க தான் தெரியும், ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த உடல் தாங்காது, நான் கோமாவுக்கு போயிடும். கோமாவுக்கு போனால் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவ்வளவுதான், அது நாள் கணக்காக வருஷ கணக்காக இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஆக இந்த துயரம் அதிகரிக்கும் பொழுது மறதியுடன் நமக்கு சம்பந்தம் வருமா, துயரம் அதிகரிக்கும் பொழுது மறந்து போவோம், உடலில் உள்ள கான்சியஸ்னஸ் நம்மை விட்டு சென்று விடும். வயதானவர்கள் படுக்கையிலிருந்து படுத்து கஷ்டப்படுவது குறைவு தான், அவங்க ரொம்ப கஷ்டப்படுத்த நாம் நினைக்கிறோம், உண்மையில் அவளுடைய கஷ்டம் குறைவு தான். ஆமாம், அந்த நேரத்தில் அவங்க பெயினை உணர்கிற அந்த நரம்பெல்லாம் இருக்குது பாருங்கோ,
அதெல்லாம் அந்த சக்தி இழந்து விடுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சிறிய பெயினுக்காக என்ன பண்ணுவாங்க, ஆய் வீண் கத்துறதும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதிலிருந்து ஒன்று தெரியுது, எனக்கு எவ்வளவு துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியுமோ, சக்தி இருக்கோ, அவ்வளவு துயரத்தைத்தான் பகவானாலும் இயற்கையாலும் இந்த உடலுக்கும் மனதுக்கும் கொடுக்க முடியும். இந்த ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால், இது ஒரு பெரிய ரகசியங்க. அந்த துயரம் வந்துவிடும் என்று பயந்து கொள்கின்ற பயம் நமக்கு வேண்டாம் சொல்றார். ஏன், தாங்கக்கூடிய துயரத்தை தான் இயற்கையும் பகவானும் கொடுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்களாம் தமாஷா, கையில் காஃபி வச்சுக்கிட்டு காஃபியை குடிச்சிக்கிட்டு துயரத்தை தாங்க முடியல, சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அப்போ அது உண்மையில் துயரமெல்லாம் இல்லை. சில பேர் சில கஷ்டத்தை சொல்லுவாங்க, நாமளும் பார்க்கலான்னு போயிடுவோம். அங்கே போய் பார்த்தா அவங்க டிவியை போட்டு சிரித்து சந்தோஷமாக ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்ப துயரப்படுறாங்க, நாம் சீரியஸாக எடுத்துக்கிட்டு தான் நம்முடைய தவறு. நாம் அதிகமாக ஏதோ கஷ்டப்படுவாங்கன்னு போயிட்டு வருவோம் நாம். அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் உண்மை தான். சில பேர் சொல்லுவாங்க, என்னை போல் உலகத்தை கஷ்டப்பட்டவங்களே யாருமே இருக்க மாட்டாங்க, என்னை தவிர வேறு யாருக்கு இவ்வளோ துயரம் வந்திருக்கா, சந்திச்சிருக்க மாட்டாங்க. அப்படிதான் எல்லாரும் சொல்கிறாங்க, அது எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. ஆமாம். ஆக இதெல்லாம் நாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல், இதெல்லாம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமாக தெரிந்து கொண்டு, நமக்கு எவ்வளவு துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியுமோ அவ்வளோ துயரம்தான் வரும், அதற்கு மேல் வராது. இந்த எண்ணம் இருந்துன்னா வயதான என்ன ஆகிடுமோ, அப்படி ஆகிடுமோ, இப்படி ஆகிடுமோ, படுத்தா அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், அது ஒன்றுமே பண்ண முடியாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆக துயரம் என்று வரும்பொழுது தாங்கக்கூடிய துயரம் தான் வரப்போகின்றது என்று எண்ணும் பொழுது துயரத்தை குறித்த பயம் நமக்கு இருக்காது, மரணத்தை குறித்த பயம் நமக்கு குறைவாகத்தான் இருக்கும். பயம் வரும் அளவிற்கு நமக்கு பக்குவம் இல்லை என்றால், உண்மையில் நமக்கு அந்த நேரத்தை அந்த பயம் வரணும். புரியுதா பாருங்கள், பயம் வரும் அளவிற்கு நமக்கு பக்குவம் இல்லை என்றால் கொஞ்சம் ஆரம்பத்தில் பயம் வரணும். பிறகு பக்குவம் வந்த பிறகு அந்த பக்குவத்திலிருந்து, பக்குவத்தினால் பயத்திலிருந்து விடுபட்டு விட வேண்டும். சரி, ஆக இப்போ பயம் சொல்லி சொன்னது, துக்கம் வந்து விடுமோ, துயரம் வந்து விடுமோ, அந்த பயம்தான் அனைவருக்கும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே முதல்ல வைராகியத்தை உபாயமாக சொன்னவர் இங்கே விவேகத்தை உபாயமாக சொல்லியிருக்கின்றார். அதனால் சுவாமி, நான் இனி பயத்தை பார்த்து நான் பயப்பட போவதில்லை. என்ன, பயத்தை பார்த்து பயப்பட போவதில்லை. அந்த பயம்தான் என்னை பார்த்து பயந்து ஓடி போகணும். எவ்வளோ துயரம் வந்தாலும் வரட்டும், தாய்மணர் அழகாக சொல்லுவார், வாராதெல்லாம் ஒழிய வருவனை எல்லாம் எய்த மனது சாட்சியதாக, எதெல்லாம் வருதோ வரட்டும், எதெல்லாம் போதோ போட்டோம், நான் எப்படி இருப்பேன் என்றால் சாட்சி மாத்திரமாக. இது ஒரு ஆத்ம தத்துவம் சொல்லும், அழகாக சொல்லுவோம். ஆக பகவான் துயரத்தை கொடுக்கணும்னு என்ன பண்ணுவாராம், அதை தாங்க சக்தியை கொடுத்துட்டு தான் நமக்கு துயரத்தை கொடுப்பாராம். ஆனால் என்ன, நமக்கு அது முன்னாடியே தெரியறதில்லை, தெரியாமல் வச்சிட்டார். அதனால தான் நம்ம துயரப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமா. மேலும் விஷயங்களை நாம் இன்னும் ரெண்டு உபாயங்கள் இருக்குது. அடுத்து இந்த பயமின்மை என்பது ஆன்மீக ரீதியாக எப்படி பார்க்கும், அப்படி ஒன்று இருக்குது. அதெல்லாம் சேர்த்தா இன்னொரு முக்கால் மணி நேரம் வகுப்புகள் இருக்கலாம். அப்புறம் ஒரு சமயத்தில் வாய்ப்பு இருந்தால் பார்ப்போம், அல்லது அடுத்த அந்தர்யோகத்தில் பார்க்கலாம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.